த்ரீ ஃபோர்த் டீஸ்பூன்ஸ் உப்பு கால் டீஸ்பூன் கார்லிக் பவுடர் கார்லிக் பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம் த்ரீ ஃபோர்த் கப் சுடு தண்ணி கிட்டத்தட்ட ரெண்டே கால் கப்பு மைதா மைதா வேண்டாம்னா நீங்கள் கோதுமை கூட யூஸ் பண்ணலாம் மைதா மாவில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து கலந்துட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன்ஸ் ஆலிவ் ஆயிலும் போட்டு கலந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கோங்க மாவு ஆல்மோஸ்ட் ரெடியானதோ அதில் இன்னும் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்து திருப்பி மாவு பசைங்க ஃபியூ மினிட்ஸில் நல்லா மாவு சாஃப்டாக இந்த மாதிரி தயாராகிடும் மிச்சம் இருக்கிற ஆலிவ் ஆயில் அதில் ஊற்றி போல ஒரு பிளாஸ்டிக் ரேப் இல்லைன்னா மூடி போட்டு மூடி ஃபியூ ஹவர்ஸ் ரெஸ்ட் பண்ணுங்கள் மூணுலேருந்து நாலு மணி நேரத்தில் மாவு நல்லா ரைஸ் ஆகி டபுள் த சைஸ் இருக்கும் இந்த மாவில் நம்ம மூணு பீட்சஸ் பண்ணலாம் ரெண்டு பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன்ஸ் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கையளவு முந்திரி பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் ட்ரைட் கசூரி மேத்தி அரை டேபிள் ஸ்பூன் சக்கரை உப்பு தேவையான அளவு அரை டேபிள் ஸ்பூன் பொடி ரெண்டு லவங்கம் ஒரு கிரீன் எலாய்ச்சி ஒரு பிளாக் எலாய்ச்சி அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை இன்ச் பட்டா ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கால் கப் அளவு வெண்ணெய் கடாயில் வெண்ணையும் வெண்ணையும் போட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ஒன் மினிட் சாட்டை பண்ணுங்க சாட்டை பண்ணதும் அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா குக் பண்ணுங்கள் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள் இதில் முந்திரி பருப்பையும் தக்காளியும் சேர்த்து நல்லா குக் பண்ணுங்கள் தக்காளி ஸ்மூத் ஆகுற வரைக்கும் நீங்கள் கரண்டியை வச்சு தக்காளியை நசக்கி குக் பண்ணிங்கன்னா சீக்கிரம் குக் ஆகும் இதில் கசூரி மேத்தி மிளகா பொடி சர்க்கரையும் சேர்த்து திருப்பி நல்லா குக் பண்ணுங்கள் நல்லா குக் ஆனதும் அதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க திருப்பி ஒரு ஒன் மினிட் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஸ்டவ் டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் டர்ன் ஆஃப் ஆனதும் நீங்கள் இதை கூல் டவுன் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு நல்ல பியூரியாக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பட்டர் மசாலா ரெடி ஆகிடும் சின்ன சின்ன ஸ்குவராக கட் பண்ண குட மிளகா கட் பண்ண வெங்காயம் ஸ்குவராக கட் பண்ண தக்காளி பன்னீர் சின்ன சின்னதாக கட் பண்ண பீசஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆரிகானோ உங்கள்கிட்ட ஆரிகானோ தனியாக இல்லைனா நீங்கள் மிக்ஸ்ட் இட்டாலியன் ஹர்ப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் முந்நூறு கிராம் அளவு சீஸ் மோசரலா சீஸ் ப்ளாக்ஸ் உங்கள் டேஸ்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வேணாலும் அதிகமோ கம்மியோ பண்ணிக்கலாம் இரநூறு கிராம் சிக்கன் பிரெஸ்ட் பீசஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் நீங்கள் வேணும்னா ஆலிவ் ஆயில் பதில் வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து அதில் சிக்கன் பீசஸை போட்டு ஃபியூ மினிட்ஸ் சாட்டே பண்ணுங்கள் ஃப்யூ மினிட்ஸ் குக் ஆனதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம செஞ்சு வச்சால் பட்டர் மசாலாவை போட்டு திருப்பி சாட்டே பண்ணுங்கள் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சிக்கன் குக் ஆனால் போதும் நம்ம பேக் பண்ண சொல்ல திருப்பி அது ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக குக் ஆகிடும் இப்போது சிக்கன் பீசஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பேனில் கொஞ்சம் வெண்ணை சேர்த்துட்டு இந்த வாட்டி பன்னீர் பீசஸை போட்டு அதே மாதிரி ஃபியூ மினிட்ஸ் சாட்டே பண்ணுங்கள் ஃபியூ மினிட்ஸ் சாட்டே ஆனதும் அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் பட்டர் மசாலா சாஸ் போட்டு திருப்பி ஒரு ஃபியூ மினிட்ஸ் சாட்டே பண்ணிங்கன்னா நமக்கு பன்னீர் பீசஸ் ரெடி ஆகிடும் கொஞ்சம் மாவு எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணதும் அதை எடுத்து பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சா பீட்சா பேன் மேலே வச்சுக்கோங்க பேக் பண்ண சொல்ல பீட்சா ஒட்டாமல் வரும் பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணால் சீஸை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சுற்றி எட்ஜஸ்ட்டில் வைங்க வச்சுட்டு மாவை உள் பக்கமாக மடித்து விடுங்க சுற்றி சீஸை வச்சு மடித்ததும் விரலாவில் நல்லா சீல் பண்ணிட்டு இந்த வாட்டி மாவை வெளி பக்கமாக தள்ளுங்க அப்போ தான் நல்லா சீலாகும் உங்களுக்கு பீட்சா பேக் பண்ண சொல்ல சீஸ் வெளியில் வராமல் இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் ஆலிவ் ஆயில ப்ரெஷ் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் பட்டர் மசாலா சாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பீஸில் ஃபுல்லாக தடவி விடுங்க உங்களுக்கு நிறைய சாஸ் வேணும்னா நீங்கள் நிறைய சாஸ் தடவலாம் தடவுனதும் கொஞ்சம் சீஸ் கிரேட் பண்ணுங்கள் ஒரு தின் லேயர் ஆஃப் சீஸ் கிரேட் பண்ணால் போதும் இப்போது சீஸ் கிரேட் பண்ணிவிட்டு அது மேலே பன்னீர் குடமிளகா வெங்காயம் தக்காளி எல்லாம் வைங்க எவ்வளோ வைக்கணும் எங்கெங்கே வைக்கணுன்றதுலாம் உங்களோட சாய்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணதோ அது மேலே திருப்பி சீஸ் க்ரியேட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய சீஸையாக வேணும்னா நீங்கள் நிறைய கிரேட் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் கம்மியாக கிரேட் பண்ணலாம் கிரேட் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகனும் அது மேலே ஸ்ப்ரிங்குள் பண்ணுங்கள் பன்னீர் பீட்சா பேக்கிங்க்கு ரெடி அதே மாதிரி சேம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம இப்போ ஸ்டஃப் சிக்கன் பீட்சா கூட பண்ணிக்கலாம் விரலால் நல்லா ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டெண்ட் இல்லைன்னா பேக் பண்ண சொல்ல சீஸ் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் சிக்கன் பீட்சா பண்ண சொல்ல வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் ஸ்டஃப் ப்ரெஷ் சிக்கன் பீட்ஸா இப்போ பேக் பண்ணுறதுக்கு ரெடி இது தின் கிரஸ்ட் பீஸா மாவிடத்து நல்ல மெலிசா திரட்டிக்கோங்க ஸ்டஃபிங் எதுவும் சைடுல வைக்காம நீங்க சேம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா நமக்கு தின் கிரஸ்ட் பீஸா ரெடி ஆயிடும் பேக் பண்றதுக்கு அவன ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் டிகிரி ஃபாரின் ஹீட்க்கு ப்ரீஹீட் பண்ணிட்டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லைன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்க பீட்சாவை பேக் பண்ணணும் பன்னீர் பீட்சா செமையா ரெடி ஆயாச்சு பீட்சா கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்ட் அண்ட் சீஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சிக்கன் பீட்சாவும் ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க கொஞ்ச நேரத்தில் சீஸ்லாம் அடங்கி உங்களுக்கு டாப்பிங்ஸ் ரொம்ப ப்ராமினெண்டா தெரிய ஆரம்பிக்கும் க்ரஸ்ட் பீஸா சீக்கிரம் குக் ஆயிடும் மற்ற பீஸா விட ஸோ அவனில் வைக்க சொல்ல கொஞ்சம் டைம் பார்த்துக்கோங்க சர்விங் பிளேட்ல மூணு விதமான பீட்சாவையும் வச்சு பீட்சா சாஸோட என்ஜாய் பண்ணுங்க நம்ம இந்தியன் ஃப்ளேவர்ஸோடு இருக்கிற இந்த எம்மி பீஸாவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோட ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ